வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜே கணராஜா. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ரூபாய் 240,000 மதிப்புள்ள 120 கிலோ பான் மசாலா குட்கா கோட்டூரில் சிக்கியது, ஒருவர் கைது. திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு ஜெயக்குமார் பதவியேற்றதிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கஞ்சா, குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருப்பவர்கள், கடத்துபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது ஆதிச்சபுரத்தைச் சேர்ந்த மோகன் என்கின்ற மோகன சுந்தரம் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. விசாரணை செய்ததில் அவரிடமிருந்து 120 கிலோ எடையுள்ள 240,000 மதிப்புள்ள பான் மசாலா, குட்கா பொருட்களையும் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட பான், குட்கா மோகன் கடையில் விற்பனை செய்ததற்கு 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பான் மசாலா, குட்கா கடத்தல் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார்.